ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த ஐபிஎல் சீசன் அப்படின்னாலே ரொம்பவே இரண்டு வலுவான அணிகள் அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ். இதில் இந்த இரண்டு அணிகளுமே தலா மூன்று முறை ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. தற்போது சிஎஸ்கே அணியால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பிளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு பிரச்சனை வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதில் சிஎஸ்கே அணி இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் மொத்தம் 11 போட்டிகளில் விளையாடி 8 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப்குள்ளே போகிற முதல் அணியாக அவங்க வந்து போயிருக்காங்க. இரண்டாவது இடத்துல டெல்லி அணி இருக்காங்க. மூன்றாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க. இவங்க வந்து 10 போட்டிகளில் விளையாடி மொத்தம் 4 போட்டிகளில் தோல்வியை தள்ளியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த ஆண்டுக்கான லீக் போட்டிகளில் மொத்தம் இன்னும் 4 போட்டிகள் வந்து இருக்கு. இதில் சிஎஸ்கே கூட ஒரு போட்டியும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கூட 2 போட்டியும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கூட ஒரு போட்டியும் வந்திருக்கு. இந்த மூன்று அணிகளுமே கொஞ்சம் வலுவான அணிகள் அப்படின்னு சொல்லலாம். இன்று நடக்கின்ற சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மிச்சம் இருக்கிற மூன்று போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டிகளில் ஜெயிச்சாலே அவங்க வந்து பிளே ஆஃப்ல ஈஸியாக போயிடலாம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இன்று நடக்கிற சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியில் தோத்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற மூன்று போட்டிகளில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க வந்து பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். அதுலேயும் 2 போட்டிகள் கொல்கத்தா அணி கூடையும், 1 போட்டி சன்ரைஸ் ஹைதராபாத் அணி கூடையும் இருக்குது. இதில் கொல்கத்தா அணி ஒரு போட்டியில் ஜெயித்தாலும் கூட அடுத்த போட்டியில் அவங்க அதிக செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்ச் இருக்குது. அதே போல இரண்டாவது இடத்துல இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தங்களுக்கு மிச்சம் இருக்கிற மூன்று போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டிகளை ஜெயிச்சாலே அவங்க வந்து ஈஸியாக பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. இதனால மூன்றாவது இடத்துல இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு மிச்சம் இருக்கிற 4 போட்டிகளில் 2 போட்டிகளை நாங்கள் வென்றே தீரணும். அதாவது சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் நாங்கள் தோல்வியை தள்ளிவிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பிளே ஆஃப் குள்ள போகிறதுக்கு சிக்கல் வந்து ஏற்படும். அதனால இந்த சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டி வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி. இதில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான எல்லா முயற்சியுமே எடுப்போம். சிஎஸ்கே அணியும் அதே போல வலுவான அணிதான். இந்த போட்டி கண்டிப்பாக ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். யார் வெற்றி பெறாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்ல முடியாது அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. ஏற்கனவே இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல இரண்டு அணிகளும் முதல்ல விளையாடிய லீக் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி 34 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல அந்த போட்டி மும்பை இந்தியன்ஸ் மைதானத்துல நடந்துச்சு. தற்போது இந்த போட்டி வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நடக்க இருக்கு. இந்த போட்டியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.